தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு வேளைக்கிழமை குறிப்பாக எங்கள் குழந்தைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்துருவீங்க. வல்லமையான இறைவன் ஆசீர்வதிப்பான். ஆண்டவர் பெயரிலே நல்லதே நடக்கும். ஆண்டவர் நல்லவர். எனவே இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நல்லதே நடக்கும். நாமும் ஆசீர்வாதமாய் வாழ்வோம், உறவு. இன்றைக்கு இடையூறுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இடையூறுகள் வாழ்வில் இருக்கும், ஆனால் அதற்கு இடம் கொடாதீர்கள். அதற்கு உதாரணம் இயேசு மேற்கோள் தர இன்றைக்கு நற்செய்தி 9:1. அங்கு முடக்கவாதம் உற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு அவருக்கு சுகம் தருகிறார். அப்பொழுது இடையூறு வருகிறது. பாருங்க, சுகத்தை தான் கொடுக்க போறார், உதவி தான் செய்ய போகிறார். ஆனால் அங்கு மறைநூல் அறிஞர்கள் குற்றம் காண்பதற்காக இருக்கிறார்கள். இயேசு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லை, அதை பார்க்கவே இல்லை. அவர் பார்த்ததெல்லாம், நான் என்ன செய்யணும், இவருக்கு நான் எப்படி உதவலாம் என்பது மட்டும்தான். வாழ்க்கையில் அப்படிதான் வருகிறேன். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் பாருங்க. நீங்க இடையூறுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இவன் இப்படி சொல்றான், அவன் அப்படி சொல்றான் என்றதை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வாழ முடியாது. நீங்க எதை பார்க்கணுமோ அதை பார்க்க உங்களுக்கு நேரம் இராது. நீங்க எதை செய்யணுமோ அதை செய்ய உங்களுக்கு நேரம் இராது. எனவே நீங்க எதை பார்க்கணும்ன்றதுல தெளிவா இருந்து விடுங்கள் அன்பர்களே. இடையூறுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு எதிராக எது இருந்தாலும் அதை பார்க்காதீங்க. நீங்க எதை செய்யணும், எது உங்களுக்கு வேண்டும் என்பதில் ஆழ்ந்து அறிந்தால் வாழ்க்கை விசாலம் என்பதற்கு மேற்கோள் தான் இயேசு. அந்த முடக்கவாதம் உற்றவரை பார்த்து இயேசு சொல்கிறார் இரண்டு வார்த்தைகள், துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ரெண்டு வார்த்தை ஜெபத்தில் என்ன நடக்கும்ன்றதுக்கு மேற்கோள் தான் இந்த இரண்டு வார்த்தைகள். நம்ம இந்த ஆராதனையில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிற பொழுது இந்த ஆராதனையில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதற்கு மேற்கோள் தான் இந்த இரண்டு வார்த்தைகள், துணிவோடு இரு. ஏனென்றால் அவர் படுத்த படுக்கையா இருக்கிறார், இந்த நம்பிக்கையை இழந்து விடுகிறார். அடுத்தது இந்த மனிதர்கள் சுத்தி இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிற பேசுகிற இந்த பேச்சை எல்லாம் கேட்டு இருப்பா, நம்பிக்கை உடைந்து போய் இருக்கும். மனுஷங்க பேச்சை கேட்கறத குறைத்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே. அவருடைய வார்த்தையை கேளுங்க, நல்லதை கேட்க முற்படுங்க. அப்படின்னா பைபிள் படிங்க, இறை வார்த்தை எடுத்து வாசிங்க. அந்த நல்ல வார்த்தை உங்கள் காதில் விழட்டும், அப்புறம் இந்த உலகத்துடைய சத்தங்கள் விழட்டும். இந்த ஞானம் நிறைந்த வார்த்தைகள் உன் காதிலே காலையில் நீ பைபிள் படித்து விட்டு நீ சொல்லிக்கிற பொழுது அது ஆசீர்வாதம். எனவே ஒரு நம்பிக்கை தருகிறார், துணிவோடு இரு, நான் இருக்கிறேன். நம்பிக்கை, சைக்கலாஜிக்கல் ஹீலிங், மன ரீதியாக அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஜெபத்தில் அதுதான் நடக்கும். ஜெபத்தில் வருகிற பொழுது நான் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், பயப்படாதே, அஞ்சாதே. மறைவுரைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மறைவுரைகள், வார நாட்கள் மறைவுரைகள் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், தைரியமாயிரு, துணிவோடு இரு. இந்த வார்த்தைகள் உளவியல் ரீதியாக ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். ஜெபத்தில் அது நடக்கும். வேறு எங்காவது நடக்கிறதா எனக்கு தெரியல, ஆனால் ஜெபத்தில் நடக்கிறது என்பதற்கு நான் சான்று தருகிறேன். ஜெபத்தில் அதுதான் நடக்கிறது. இரண்டாவது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எனவே எழுந்து நட இந்த வார்த்தை. ஏனென்றால் அவர் அங்கே இருக்கிற கால சூழலில் யாரெல்லாம் நோயாளிகளோ அவர்கள் பாவிகள் என்று கருதப்பட்டார்கள். இந்த பாவத்தினால் நீ இது இருக்கிறாய், இந்த பாவத்தால் தான் உனக்கு இந்த தண்டனை, அதனால தான் உனக்கு நோய் என்று அன்றைக்கு நம்பப்பட்டது. இன்றைக்கு அல்ல, அன்றைக்கு சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உனக்கு நீ பாவின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன், எழுந்து நட. அவரை அந்த சமூக கட்டுகள் இருந்து விடுதலை தருகிறான். ஜபத்துக்கு வருகிற பொழுது விடுதலை தருவார்கள். எந்த கட்டுகளோடு, எந்த பிரச்சனைகளோடு, எந்த கேள்விகளோடு, எந்த இயக்கங்களோடு, எந்த எதிர்பார்ப்புகளோடு வருகிறீர்களோ அதற்கு ஆண்டவர் விடுதலை தருவார். எனவே அண்டர் விட்ட வாங்க, இடையூறுக்கு இடம் கூடாதுங்க. தேவையில்லாததெல்லாம் பார்க்காதீங்க, தேவையில்லாத மனிதர்கள் சொல்வதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு எது வேணும் தெளிவாக இருங்க, அதை மட்டுமே பாருங்க. ஆசீர்வாதம் உங்களதாய் மாறும். அதற்காக சொல்வீங்க, நன்றி அப்பா. குறிப்பாக இன்றைக்கு வேளைக்கிழமை குழந்தைகளுக்காக சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைங்களையும் அண்டவரே, ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அமது வல்லமையால் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வாழ்வார்களா அண்டவரே. அது பெயரால் நல்லதே நடப்பதாக அண்டவரே. உமது கிருபையால் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. நன்றி அண்டவரே. வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய திருப்பெயரால் உங்கள் குழந்தைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆண்டவர் பெயரால் குழந்தை பாக்கியத்தை பெறுவீர்கள். ஆண்டவர் பெயரால் உங்கள் தடைகள் உடைக்கப்படும். நம்பு ஆண்டவர் பெயரால் சொல்கிறேன், அவர் மேலே உள்ள விசுவாசத்தை சொல்கிறேன். அவர் பெயரிலே உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். உங்கள் குழந்தைகள் சாட்சியமாக இருப்பார்கள், நீங்கள் வாழ்வீர்கள். சமூகத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவரை மட்டும் பாருங்கள், எதை பார்க்கணும்னு முடிவு பண்ணுங்க, அப்பொழுது இந்த வாழ்க்கையை வாழலாம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று
திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் அறிவுரை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை அன்றாடுகிறோம். ஆமென். நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழி நடத்துவாராக. எனவே அன்பர்களே, காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம். இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே.